ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் கொரோனாலேருந்து சேஃபாக இருங்க. நான் இன்றைக்கி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் இது கூட எல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு பருப்புருண்டை குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். இது நிறைய ப்ரோட்டீன் நிறைஞ்சது. வாங்கப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருண்டை செய்யும்போது உருண்டை உடையாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். இப்போ ஒரு சின்ன லெமன் அளவு புளியை ஊற வச்சுக்கலாம். முன்னாடியே ஊற வச்சா நல்லா ஊறிடும். இப்போ உருண்டைகள் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். இதில் ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மஞ்சள் தூள், சோம்பு, பெருங்காயத்தூள். இப்போ இதெல்லாம் மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். 1 பை 1 சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதை தண்ணி விடாமல் இப்போ உப்பு சேர்க்கக்கூடாது, அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது கொரகொரப்பாக இருக்கணும், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். நான் ஏன் உப்பு சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னேன்னா ரொம்ப கொழக்கொலன் ஆயிரும், அதனால தான் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம டச் பண்ணும்போது மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதில் 4-5 சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேன். குட்டியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெரிய உருண்டையாக வேணாம், நான் பிடிச்சிருக்கிற அளவு சரியாக இருக்கும். இந்த பதத்தில் பருப்பு மாவு இருந்ததுன்னா வெந்து வரும்போது நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று, உருண்டையும் உடையாமல் இருக்கும். ரொம்பவும் கெட்டியாக பிசைஞ்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே மசாலா இறங்காது, ரொம்ப ஹார்டாயிரும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்திருந்த அளவுக்கு 10 உருண்டைகள் வரும். நான் 9 உருண்டைகள் பிடிச்சிருக்கேன். 1 உருண்டைக்கான மாவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காகன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டைரெக்டாக பச்சையாகவும் குழம்புல போட்டு வேக வைக்கலாம். ஆனால் வந்து உருண்டை வந்து உடைஞ்சிரும். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு போடும்போது உருண்டைகள் வந்து உடையாது, அப்படியே இருக்கும். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வைக்கும்போது பார்த்து வைக்கணும், கொஞ்சம் கொழக்கொழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெந்து வரும்போது நான் காட்டுற பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சு, கொழக்கொழன்னு இருந்துச்சு. இப்போ வெந்து வரும்போது இது கரெக்டான பதத்துக்கு இருக்குது. இதை குழம்புல போடும்போது உடையாது. இதை இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வெந்துருச்சுன்னா பருப்பு ஸ்மெல் வரும். இன்னொன்று, தொட்டோன்னா கையில் ஒட்டாது. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா வணக்கி அரைக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, வரமல்லி, சோம்பு, சீரகம். இப்போ கடாய் சூடு பண்ணிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே தனியா சேர்த்துக்கலாம். இது 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 வரமிளகாய், 3 பல் பூண்டு இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது ரெண்டுமே டீஸ்பூன் அளவு. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம்.
தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கணும். தக்காளி வணங்கிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வணக்கிக்கணும். மசால் பச்சை வடை போகிற அளவுக்கு வணக்கிக்கணும், இல்லைன்னா மசாலா சத சதன் இருக்கும். தக்காளியில் உள்ள தண்ணி இறங்கிருச்சு அப்படின்னா மசாலா வதங்கிருச்சு. இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது உரமாக இருக்கட்டும், நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். கடாய் சூடு பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், இதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வணக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது இந்த டைமில். நல்லா வெங்காயம் இந்த மசாலா ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி சுண்டுற மாதிரி பரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட நான் குழம்பு பொடி 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது வீட்டில் ரெடி பண்ண குழம்பு பொடி, இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். எனக்கு 1/2 ஸ்பூன் போதும், ஏன்னா நான் ஏற்கனவே மல்லி வரமிளகா வறுத்து அரைச்சிருக்கேன். அதனால் இதுவும் அதுவும் சரியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மசாலா இந்த மிளகா பொடியை வேக விட்டுக்கணும். இந்த டைமில் நான் 1 லெமன் அளவு புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்து நம்ம இதை ஒரு கொதி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்புக்கு லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு தேங்காய் தேவைப்படுது. அதுக்கு ஒரு 10 சின்ன பல்லளவு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஊற்றும்போது குழம்பு இன்னும் கொஞ்சம் திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது கொதிச்சிருச்சு, நல்ல ஸ்மெல் வருது, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நான் உருண்டை பிடிக்கும்போது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பருப்பு மாவை இது கூட சேர்த்துடலாம். இது எதுக்காகனா வாசனையும் தூக்கலாக இருக்கும், இன்னொன்று குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அந்த பருப்பு மாவு வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு உருண்டைகளை இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப கிளறக்கூடாது, அப்படியே மூடி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் குழம்ப கொதிக்க விடுவோம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா உள்ள குழம்பெலாம் இறங்கி உருண்டை ரெடி ஆகிருக்கு. இப்போ இந்த உருண்டையை நம்ம பெரட்டி விடணும், ஏன்னா ஒரு சைடு மசால் இறங்கியிருக்கும், ஒரு சைடு இறங்கியிருக்காது. இந்த மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா உருண்டைகள் உடையாது. இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த தேங்காய் பால் உருண்டைகளோடையும் குழம்போடையும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக இதை கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிவிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்ல தேங்காய் ஸ்மெல் வருது. இப்போது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இதில் வெந்தயம் சீரகம் சோம்பு சேர்த்து வெடிக்க விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருகப்பிள்ளை. கருகப்பிள்ளை பொறிச்சோடனே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்புக்கு சேர்த்துடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம தாளிப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு செகண்டு நம்ம இந்த கடாயை மூடி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.